பிரெக்னன்சி டைம்ல பனானா சாப்பிடலாமா வேண்டாமா இல்ல டெய்லி எடுத்துக்கலாமா? பிரெக்னன்சி டைம்ல டெய்லி பனானா சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா சாப்பிடணும். அது எந்த ஃப்ரூட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. சில லேடிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு பனானா சாப்பிட்டாதான் தீர்வு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப தவறு. பனானா சாப்பிடுறது அவசியம் தான். ஆனா அது இல்லாம அதிக தண்ணி எடுத்துக்கணும், கீரை சேர்த்துக்கணும், அது இல்லாம நார்ச்சத்துங்க நிறைய இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்தாதான் கான்ஸ்டிபேஷன் இருக்காம இருக்கும். பனானா வந்து டெய்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி வேற ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடுங்க. சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்க, பிரெக்னன்சி டைம்ல சுகர் இருக்கு, எங்களுக்கு டயட் மூலியமா நாங்கள் கண்ட்ரோலில் இருக்கோன்றவங்க கொஞ்சம் பனானா அவாய்ட் பண்ணுறது நல்லது. மீல் பிளான்ல இருக்கவங்க வேணா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் சாப்பிடலாம். அதே மாதிரி எந்த ஃப்ரூட்ஸுமே ஒரு பீஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பனானாவை டெய்லி கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணி நிறைய குடிங்க, கீரை சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க, நார்ச்சத்து நிறைய சாப்பாடு சாப்பிடுங்க. இதுவே நல்ல டயட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.